வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா எஸ் ஐயநாதன். டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப் அண்ட் விமன் சென்டருடைய மெடிக்கல் டைரக்டர். நான் ஒரு மகப்பேறு நிபுணர், அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி இருக்க சூழலில் குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்டு வருது. அந்த வகையில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு என்ன மாதிரியான காரணங்கள், இதுதான் காரணங்கள்னா நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க? முதல்ல குழந்தையின்மைன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மேரேஜ் ஆகி 1 இயர், கல்யாணம் ஆகி 1 இயர் வந்து அந்த கப்பல் வந்து சேர்ந்துருக்க ட்ரை பண்ணியும், எந்த ஒரு கருத்தட முறையும் யூஸ் பண்ணாமல் சேர்ந்துருக்க ட்ரை பண்ணியும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல, குழந்தை பாக்கியம் பெற முடியலன்னா இதை தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ 80% ஆஃப் த கப்பல், அதாவது 80% கப்பல் வந்து இந்த 1 இயரில், அட் தி எண்ட் ஆஃப் 1 இயரில் கன்சீவ் ஆகிடுறாங்க. மீதி இருக்கிற 20%ல் வந்து 10-12% செகண்ட் இயர் ஆஃப் மேரேஜில் கன்சீவ் ஆகிடுறாங்க. மீதி இருக்கிற அந்த 8-10% தான் வந்து கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் காரணம் என்னன்றது நம்ம அடுத்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 இயர் வெயிட் பண்ணணுமா அப்படின்றதும் அவசியம் கிடையாது. அந்த கப்பல், முக்கியமாக அந்த பெண்ணுடைய வயசையும் நம்ம பார்க்கணும். ஏஜ் மோர் தென் 30-35 வயசு, 30-35 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா 1 இயர் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. காரணம் வந்து, இப்போ கரு உருவாகிறதுக்கு ஒரு கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், விந்தணுவும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு கரு உருவாகிறதுக்கு ஒரே ஒரு விந்தணுவும் ஒரே ஒரு கருமுட்டை தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய கர்ப்பப்பை லைனிங், அதாவது எண்டோமெட்ரியம் லைனிங், உள் செவருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள் செவரும் வந்து அது தேவையான தடிமனில், அதுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் நல்லா சீராக இருக்கணும். அதாவது அந்த விதை போய் ஒட்டி வளர வேண்டிய அந்த நிலமும் நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுனா தான் அந்த கரு ஒழுங்காக ஒட்டி பதிஞ்சு வளரும். ஸோ இது இயற்கையாக நடக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய கருக்குழாய்கள், 2 ஃபெலோப்பியன் டியூபும் திறந்திருக்கணும். ஸோ கரு உருவாகிறது வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் தான், அதாவது கருக்குழாய்களில் தான் கரு உருவாகுது. இப்படி உருவாகிற கரு வந்து கர்ப்பப்பை லைனிங்கில் போய் ஒட்டி வளர்கிறதுக்கே 7 நாள் ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி கருமுட்டை, விந்தணு, கர்ப்பப்பையுடைய உள் செவரு அண்ட் கருக்குழாய்கள், இதெல்லாம் சீராக இருந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே பெண்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தோன்னா காரணங்கள் நம்ம பேசும்போது பெண்கள்னால குழந்தையின்மை வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ரீசன் வந்து பெண்களுடைய ப்ராப்ளம்ஸ்னால, ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், கருமுட்டையில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா கருக்குழாய்களில் அடைப்பு இருக்கலாம், கர்ப்பப்பை லைனிங்கில் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் பெண்கள்னால கன்சீவ் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே வந்து கரு உருவாகாமல் போயிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கருமுட்டை, நல்ல விந்தணு, இது ரெண்டுமே சேர்ந்து உருவாகிறது தான் கரு இல்லையா. ஸோ இப்போ இந்த விந்தணுவில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களால அந்த கருவை வந்து சீரான கருவை வந்து உருவாக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கப்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாலுமே ஆண் பெண் இருவருமே சேர்ந்து வரணும், அதாவது கணவரையும் அவங்க கூட்டிகிட்டு வரணும். இப்போ நம்ம இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பெண்கள் தான் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரமாட்டார், எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. 30% காரணம் வந்து ஆண்களில் குறை இருக்கிறதுனால தான் ஒரு கப்பலால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் வரும்போது முதல் முறையே ஆண் பெண் இருவரும் வந்து அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்து என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் ஈஸியாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நாளும் தள்ளி போகாது கன்சீவ் ஆகிறதுல. இப்போ இருக்க காலகட்டத்தில் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் கூட இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க, இது சரியான அணுகுமுறை தானா? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? இப்போ குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தையின்மைக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. அதாவது வந்து நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ், நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், இப்போ ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் வந்து இந்த குழந்தையின்மை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ அவைலபிளாக இருக்குன்றதும் வந்து நிறைய பாப்புலராக வந்து தெரிய ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி ப்ரெஷர்ஸில் வந்து நிறையா பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் போகிறாங்க. பட் எல்லோரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னும் போது பேசிக் இவாலுவேஷன், அதாவது ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வந்து ஒய்ஃபுடைய ப்ராப்ளம், ஒய்ஃப்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது
கல்யாணமாய் ஒரு மாதம் முடிஞ்சு கூட தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. பிகாஸ் சில பிரச்சனைங்க வந்து அவங்க பிறவியிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கும் வந்து கன்சீவ் ஆக முடியாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் டாக்டர் அணுகணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வம்சாவழியாக வர நோயாக இருக்கட்டும், அதே மாதிரி பிறவியிலேருந்தே இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாளாகவே இருக்கிற பிரச்சனையாகட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆனாலும், 1 டே ஆனாலும், 1 இயர் ஆனாலும் அது மாறப்போகிறது கிடையாது. ஸோ இது நீங்கள் சீக்கிரமாக இவாலுவேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. இல்லைனா மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும் லைஃப்பில், நிறையா வந்து நம்ம வந்து ஒரு ஜாபில் செட்டில் ஆகணும், நம்ம வந்து ஒரு கெரியரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அவங்களுடைய கன்சீவ் ஆகிற டைமே வந்து தள்ளி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இவாலுவேஷன், அதாவது இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு, அதே மாதிரி கருமுட்டையுடைய தரம் எண்ணிக்கை இதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த விந்தணுக்களுடைய கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் வந்து 6 மாதத்துக்கு வந்து என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணணுன்றத சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு திரும்ப போய் ஒரு செக்அப் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாம். இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கு? ஸோ இப்போ பெரும்பாலும் குழந்தையின்மை அப்படின்னு சொல்கிற வர கப்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவேர்னஸ் நிறையா இருக்குது, அண்ட் மேரேஜ் ஆன 1 மந்த்லேயே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க வர கப்பிள்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, 60-70% ஆஃப் த கப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குரூப்பில் இருக்காங்க. எப்படின்னா ஒரு சில பேர் ஒரு ஃபைல் இல்லைன்னா 2 ஃபைல் வச்சுருப்பாங்க, அதாவது 2-3 IVF சென்டரோ இல்லை ஃபர்டிலிட்டி சென்டரோ போயிருப்பாங்க. ஒரு சில கப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக ஃபைல் வச்சுருப்பாங்க, எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது டாக்டர், இது சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே இவங்களை பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்துருக்கேன், இந்த டெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆனால் இத்தனை டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. குழந்தையின்மை அப்படின்ட்டு வர வந்து கப்பலுக்கு வந்து 3 டெஸ்ட்டு தான் நம்ம பண்ணணும். என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆண் அதாவது ரெண்டு பேருக்குமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும். ஒய்ஃப்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு வந்து கர்ப்பப்பை கருக்குழாய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபெலோபியன் டியூப்ஸ், இது ரெண்டும் திறந்திருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, மேற்கொண்டு அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ணணும், அதாவது இயற்கையாக கன்சீவ் ஆகிறது அவங்க வந்து முயற்சி பண்ணணுமா, இல்லை ஸ்கேன்ஸ் பண்ணி நாங்கள் அந்த கருமுட்டை வளர்ந்து வெடியறதை பார்த்து டைம்டு இன்டர்கோஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க முயற்சி பண்ணணுமா, இல்லை IUI IVF சொல்லக்கூடிய இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கணுமா இல்லையான்றது பேசிக்காக நான் சொல்கிற ஆண் பெண்ணுக்கான ஹார்மோனல் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, பெண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கேன், அண்ட் பெண்ணுக்கு வந்து அவங்க கருக்குழாய்கள் அடைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, அண்ட் முக்கியமாக ஆண்களுக்கு வந்து விந்தணுடைய அனாலிசிஸ் அதாவது செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து அந்த ஆணுக்கு இருக்கிற விந்தில் வந்து விந்தணுக்கள் வந்து கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இது 3த்தையும் நம்ம செக் பண்ணி அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ன்றது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இருக்க பெண்கள் எல்லாருக்குமே முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுறது தான் சினைப்பை நீர்க்கட்டி, அதாவது PCOD. இந்த PCOD நீர்க்கட்டி எப்படி கர்ப்பத்தை பாதிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, கர்ப்பப்பை நீர்க்கட்டினால ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன் வரதில்லை. கர்ப்பப்பை நீர்க்கட்டின் போது இந்த PCODன்னு சொல்கிறோம் இல்லையா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இதை தான் நம்ம கர்ப்பப்பையில் நீர்க்கட்டின்னு சொல்கிறது. கர்ப்பப்பையில் கிடையாது, ஓவரிஸ் அதாவது சினைப்பையில் வர அந்த கட்டி தான் இந்த நீர்க்கட்டி. இது வந்து ப்ரெக்னன்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையா தொல்லைகளை கொடுக்கும். அதாவது வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து ஒரு நல்ல தன்மையில் இல்லாததுனால அந்த பெண்ணால் கன்சீவ் ஆக முடியாமல் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து மாதம் அவங்களுக்கு பீரியடு வர்றதே வந்து ஒரு கருவை சுமக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கடவுள் வந்து ஒரு மாதமும் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங்காக வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக கொடுத்துருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு 1 மாதம் ப்ளீடிங் வருது அப்படின்னா ப்ளீடிங் வந்து 2வது நாள்லேருந்து கருமுட்டை ஒன்று வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதாவது நிறைய கருமுட்டை இருக்கும், அதில் வந்து 1 மட்டும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி 1 வளர்கிற அந்த கருமுட்டை வந்து வெடிஞ்சு ஓவிலேஷன் அதாவது அந்த ஃபாலிக்கல்லேருந்து கருமுட்டை ஒன்று ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிற கருமுட்டை 24-48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு விந்தணு அந்த டைமில் இருந்ததுன்னா கருவாக உருவாகி அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையுடைய உள் செவரில் போய் ஒட்டி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியட் வராது. பட் ஆனால்
ஃபோர்டீன் டேஸ் அதாவது கருமுட்டை வளர்ந்து வெடிஞ்ச அந்த 14 நாட்களுக்குள்ள ப்ரெக்னன்சின்றது உருவாகலைன்னா பீரியட் வந்துடும். அதனால தான் 14 + 14 = 28 28 நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த மாதவிடாய் சுழற்சி வர்றதுக்கான காரணம் இதுதான். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 28 நாளைக்கு ஒரு வாட்டி வராது, சில பேருக்கு 30 நாளைக்கு ஒரு வாட்டி வரும், சில பேருக்கு 32 நாளைக்கு ஒரு வாட்டி வரும், சில பேருக்கு 35 நாளைக்கு. இந்த மாதிரி 28 - 35 நாள் வரைக்கும் ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி 28 - 35 டேஸ்க்குள்ளே வர்றது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஆனால் 28 நாளைக்கு உள்ள அதாவது less than 28 டேஸ் ஒன்ஸ் பீரியட் வர்றதும், 35 டேஸ்க்கு மேலே அதாவது மாதவிடாய் சுழற்சி வந்து 35 நாளைக்கு மேலே இருக்கிறதும் ஒரு அப்நார்மலான விஷயம். 28 நாளைக்கு கீழே இருக்குது அப்படின்னா கருமுட்டையுடைய தரம் எண்ணிக்கை ரெண்டுமே ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் 35 நாளைக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிசிஓடியில் நிறைய நீர்க்கட்டி இருக்கும். நார்மலாக ஒரு 10 ஃபாலிக்கல் அதாவது நீர்க்கொழியம்னு சொல்கிறது தான் ஃபாலிக்கல். இந்த ஃபாலிக்கல் வந்து ஸ்கேனில் நம்ம நார்மலாக ஒரு 10 பார்க்குறோம் அப்படின்னா பிசிஓடியில் 20-30 பார்ப்போம். ஸோ நம்ம பிரெயின்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்னால தான் இந்த கருமுட்டை வளர்ச்சி ஏற்படுது. 10 கருமுட்டை இருக்கிற இடத்துல 1 பெருசாக்குறதுக்கு ஆனால் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புலேருந்து சுரந்துடுது. பட் ஆனால் 20-30 கருமுட்டை இருக்கிற இடத்துல அதில் ஒரு கருமுட்டையே 20 மில்லிமீட்டர் அளவுக்கு 2 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு வளர்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகுறது இல்லை. இதனால் எல்லாமே ஒரு 10 மில்லிமீட்டர் சைஸ்க்கு வளரும், எதுவுமே வந்து அதுக்கு தேவையான அந்த 20 மில்லிமீட்டர் சைஸ்க்கு வளராததுனால இவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறது கிடையாது, அதாவது கருமுட்டை வளர்ந்து வெடியறது கிடையாது. இந்த காரணத்தினால இவங்களுக்கு பீரியடும் தள்ளி போகிறது, ப்ரெக்னன்சியும் ஆகிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 14 நாட்களுக்கு ஓவலேஷன் நடக்கும், 14 நாட்கள் உடம்பு வெயிட் பண்ணணும் ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையான்ட்டு. ப்ரெக்னன்சி இல்லைன்னா 14th டே அவங்களுக்கு ப்ளீடிங் வரும். இதுதான் 28 நாள் சைக்கிள். இவங்களுக்கு ஓவலேஷனே நடக்காததுனால கருமுட்டையே வளராததுனால தான் இவங்களால வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியல, பீரியடும் வந்து தள்ளி தள்ளி போய் வருது. குழந்தை இல்லை அப்படின்னு போனால் அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது? இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத விஷயம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு இப்போ இந்த ஃபீல்டில் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஃபர்டிலிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ஓவலேஷன் டேட்டை வந்து கணிச்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்களால கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபர்டிலிட்டி பீரியடை வச்சு சொல்கிறது, நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னும்போது ஓவலேஷன் இண்டக்ஷன் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலிகுலர் ஸ்டடினா கருமுட்டை வளர்றதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கேன் பண்ணி அது வளர்ச்சி அடைஞ்சு அது முதிர்ச்சி அடைஞ்சு வெடிஞ்ச பிறகு ரப்சர் ஆன பிறகு அவங்கள இன்டர் கோர்ஸ் அதாவது சேர்ந்துருக்க சொல்கிறது வந்து டைம்டு இன்டர் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து கருமுட்டை வளராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்து கருமுட்டை வளர்ந்ததை செக் பண்ணி கருமுட்டை உடஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து அகெயின் இந்த மாதிரி நம்ம டைம்டு இன்டர் கோர்ஸ் சேர்ந்துருக்கிறத சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயுஐ அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஐயுஐனா ஹஸ்பண்டுடைய விந்தணு சாம்பிளை எடுத்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி அவங்களுக்கு கரு உருவாகுதான் அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஐயுஐ. அதுக்கு அடுத்து வந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்யூப் பேபி டெக்னிக்ஸ்லாம். இதிலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை எல்லாத்தையுமே வளர வச்சு கருமுட்டையை நம்ம வெளியே எடுத்துடுறோம். கருமுட்டையை வெளியே எடுத்து விந்தணுவோடு சேர்த்து இன்க்யூபேட்டரில் வச்சிரும், தானாக கரு உருவாகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். இதுதான் ஐவிஎஃப். இக்ஸியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு கருமுட்டைக்குள்ளேயும் ஒரு ஒரு நல்ல விந்தணுவை நம்ம செலுத்துறதுனால கருவாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இக்ஸியில். இதை விட அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் அதாவது விந்தணுவில் ஏதாவது குறைபாடுகள் வந்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த இக்ஸியை தாண்டியுமே நம்மளுக்கு வந்திருக்கு. இது இல்லாமல் நிறையா இந்த இக்ஸின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்யூப் பேபி டெக்னிக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு நிறையா வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது.